அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சொந்தங்களே. இந்த வீடியோல நாம விக்ரமாதித்தன் கதையில அடுத்து என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். அந்த வகையில இனி பதுமைகளுள் 20வது பதுமையான அதிரூப சுந்தரவள்ளி பதுமை சொன்ன கதையை பற்றி பார்க்கலாம். வாங்க கதைக்குள்ள போயிடலாம். ஒரு முறை விக்ரமாதித்தனுக்கு முன்னால வேதாளம் ரொம்ப சோகத்தோட வந்து நின்னுச்சு. அதுகிட்ட அந்த சோகத்துக்கான காரணத்தை கேட்டாராம் விக்ரமாதித்தன். உடனே வேதாளம் விக்ரமாதித்தன் கிட்ட மேலும் சோகம் கலந்த குரல்ல, மன்னாதி மன்னா, நமது தேசத்தின் கிழக்கே சரகபுரி என்னும் நகரம் உள்ளது. அந்த நகரத்தை உதயணன் அப்படின்ற அரசன் ஆண்டு வந்தான். ஒரு நாள் அவன் சோலையில் உலாவிக் கொண்டிருக்கும் சமயத்தில் ஒரு விஷ நாகம் தீண்டி அவன் அந்த இடத்திலேயே இறந்து போயிட்டான். அவனை இப்போது அடக்கம் செய்ய லட்சக்கணக்கில் மக்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். அந்த நாட்டு ராணியும் கூட உடன்கட்டை ஏற முடிவு செய்து விட்டாள். அவளை நாம் எப்படியாவது காப்பாற்ற வேண்டும். தாங்கள் நினைத்தால் முடியாதது எதுவும் இல்லை அப்படின்னு சொன்னான். உடனே விக்ரமாதித்தன் தனது குல தெய்வமான காளி தேவியை தியானிக்கிறாரு. அப்போ முன்பு காளி அவருக்கு வழங்கிய மந்திர கோலின் ஞாபகம் விக்ரமாதித்தனுக்கு வந்துச்சு. உடனே அதை எடுத்துக்கிட்டு சரகபுரிக்கு பயணத்தை தொடங்குறாரு. அப்போ சரகபுரி போங்கிற வழியில ஒரு இளைஞனை பலர் கட்டி இழுத்து கொண்டு போனாங்களாம். பக்கத்துல போய் விவரத்தை கேக்குறாரு விக்ரமாதித்தன். கருணை உள்ளம் படைத்தவரே, நான் மகேந்திரபுரத்து மன்னன் சிங்காரவர்மன். என் நாட்டு அரசன் தனநந்தனுடன் அவனது அழைப்பை ஏற்று சூது விளையாட சென்றேன். பந்தய பொருளாக முதலில் எனது செல்வங்களை வைத்தேன், இழந்தேன். பிறகு எனது ராஜ்யத்தை வைத்தேன், அதையும் இழந்தேன். இறுதியில் என்னையே வைத்தேன், என்னையும் நான் அவனிடம் தோற்றேன். அதனால் இப்போது தனநந்தனின் விருப்பப்படி என்னை சிறையில் அடைக்க கொண்டு செல்கிறார்கள் அப்படின்ற விவரத்தை சொன்னாராம் அந்த இளைஞன். அந்த இளைஞனை கட்டி இழுத்து சென்ற வீரர்கள் கிட்ட விக்ரமாதித்தன் தனது முத்திரை மோதிரத்தை காட்டுறாரு. உடனே வந்திருக்கிறது பேரரசன் விக்ரமாதித்தன் என்பதை உணர்ந்த காவலர்கள் அவரை வணங்கினார்கள். அத்துடன் விக்ரமாதித்தன் தனநந்தனுடன் சூது விளையாட சித்தம் கொண்டு செய்தியை தனநந்தனிடம் சேர்க்குமாறு காவலர்களிடம் சொன்னாராம். அப்படியே அந்த வீரர்கள் தனநந்தன் கிட்ட செய்தியை சொல்ல விரைந்து போனாங்க. இந்த இடைப்பட்ட நேரத்துல சரகபுரி மன்னனின் சவ அடக்கம் நடைபெற போகிற இடத்தை நோக்கி விரைந்தாராம் விக்ரமாதித்தன். அவர் அப்படி போய் சேர்ந்த நேரத்துல ராணி உடன்கட்டை ஏற தயாரா இருந்தாங்களாம். அப்போ விக்ரமாதித்தன் ஓடி போய் மகாராணியை தடுத்தாராம். எனது கணவனே போன பிறகு நான் மட்டும் இருந்து என்ன பயன், என்னை தடுக்காதீர்கள். மேலும் நீங்கள் யார் என்னை தடுக்க அப்படின்னு கேக்குறாங்க ராணி. நான் விக்ரமாதித்தன், உஜ்ஜயினி நகரத்தை ஆள்பவன். தங்கள் கணவரை நான் காளி தேவியின் அருளால் இப்போதே பிழைக்க வைக்கிறேன். அதுவரையில் பொறுமை காத்து அருளுங்கள் அப்படின்னு சொன்னாராம் விக்ரமாதித்தன். பிறகு ராணிக்கு இவ்வாறு ஆறுதல் அளித்த விக்ரமாதித்தன் முன்பு காளி தனக்கு அளித்த மந்திர கோள் கொண்டு மன்னனின் சவத்தை தொட்டாரு. உடனே மன்னன் உயிர் பற்றி எழுந்தாரு. அதை பார்த்த சரகபுரி நாட்டு மக்கள் மகிழ்ச்சியில துள்ளி குதிச்சாங்களாம். அந்த நாடே விழா கோலம் பூண்டது. அப்போது சரகபுரி நாட்டு மகாராணி தனது ஆரியர் கணவனான உதயணனிடம் அவனுக்கு நேர்ந்த மரணத்தை பற்றியும் அத்துடன் விக்ரமாதித்தன் அவனை உயிர்ப்பித்தது வரையில் அனைத்து விவரத்தையும் எடுத்து சொன்னாலாம். அதை கேட்ட உதயணன் விக்ரமாதித்தனுக்கு நன்றிகளை தெரிவிக்கிறாரு. அதோட தனது ராஜ்யத்தையே அவருக்கு அளிக்க முன்வந்தாரு. ஆனா விக்ரமாதித்தன், நான் பிரதிபலனை எதிர்பார்த்து தங்களுக்கு உதவ முன்வரவில்லை அப்படின்னு சொல்லி உதயணனின் ராஜ்யத்தை அவங்க கிட்டே கொடுத்துட்டு விடை பெற்றாராம். இதை இப்படி இருக்க தனநந்தன் விக்ரமாதித்தனை சூதுக்கு அழைத்தாராம். விக்ரமாதித்தனும் வேதாளத்தின் துணையோட சூது விளையாட போனாரு. சூதாட்ட அரங்கத்துல காளி தேவியின் அருளாலும் வேதாளத்தின் துணையாலும் தனநந்தனை படிப்படியாக தோற்கடித்தாராம். சில மணி நேரங்கள்ல தனநந்தன் தனது நாடு, நகர, மக்கள், செல்வம் இப்படின்னு எல்லாத்தையுமே சூதாட்டத்துல இழந்தாரு. இப்போ தனநந்தன் கிட்ட இழக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல அப்படின்ற நிலை உருவாகுது. இறுதியில அவர் விக்ரமாதித்தன் கிட்ட சரணம் அடைந்தாரு. அதோட தனது அனைத்து செல்வ வளங்களையும் விக்ரமாதித்தனிடம் ஒப்படைக்கிறாரு. ஆனா விக்ரமாதித்தன் அவைகளை நிராகரித்து தனநந்தனிடமே அவற்றை மீண்டும் ஒப்படைக்கிறாரு. அதோட தனநந்தன் கிட்ட, காளியின் அருளால் என்னிடமே ஏராளமான செல்வங்கள் குவிந்து கிடக்கிறது. மேலும் உனது செல்வங்களின் மீது ஆசை கொண்டு நான் இவ்விடம் வரவில்லை. அதன் பொருட்டு உன்னுடன் நான் விளையாடவும் இல்லை. அவமானத்தின் வழியை உனக்கு காண்பிக்க விரும்பினேன். இனியாவது நீ சூதாட்டத்தில் தோற்ற அரசர்களை அவமானப்படுத்தாதே. நான் உன்னிடம் ஜெயித்த செல்வங்களை எவ்வாறு உன்னிடமே திருப்பி கொடுத்தேனோ அதே வகையில் மகேந்திரபுரத்து மன்னன் சிங்காரவர்மனின் நாட்டை நீ அவனிடமே திருப்பி தந்துவிடு அப்படின்னு சொன்னாராம். ஒரு கட்டத்துல விக்ரமாதித்தன் சொன்னதுல இருந்த உண்மையை உணர்ந்து கொண்டாராம் தனநந்தன். அதோட மகேந்திரபுரத்து மன்னனின் செல்வங்களை அவனிடமே திருப்பி கொடுத்து மன்னிப்பும் வேண்டாரு. இப்படியாக கதையை போஜராஜனிடம் சொல்லி முடித்த அதிரூப சுந்தரவள்ளி பதுமை, இப்படிப்பட்ட தயாள குணம் உம்மிடமும் இருக்குமானால் நீ மேற்கொண்டு படியேறி செல்லலாம் அப்படின்னு சொன்னான். உடனே போஜராஜன்,
நானும் அப்படியான தயாள குணத்தை நிச்சயம் வளர்த்துக் கொள்வேன் அப்படின்னு சொல்லி 21வது படியில ஏறினாரு. அப்போ அங்கிருந்த ஸ்வர்ணவள்ளி பதுமை போஜராஜனை தடுத்து நிறுத்தி விக்ரமாதித்தனுடைய இந்திரஜால தேர்ச்சியை பறைசாற்றும் விதமா ஒரு அற்புதமான கதையை எடுத்து சொன்னிச்சான். அது என்ன கதை அப்படிங்கறத நாளைய வீடியோல கண்டிப்பா நாம தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க, இதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த கதையை பத்தி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க, என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பதிவு பண்ணுங்க. மேலும் இந்த மாதிரியான சுவாரஸ்யமான கதைகளை தொடர்ந்து நீங்க பார்க்கணும்னாலும் கேட்கணும்னாலும் நம்மளுடைய ஆர்ஜி கார்த்திகா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும் பார்த்தாதீங்க. பக்கத்துலயே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் எப்பெல்லாம் கதை சொல்லணும் உங்களுக்கு அந்த நோட்டிபிகேஷன்ல உடனுக்குடனே வந்து இருக்கும். நீங்களும் டக்குன்னு ஓபன் பண்ணி பார்க்கலாம். ஓகே பாசக்கார பிளீஸ், திரும்பவும் உங்களை நான் நாளைக்கு பதுமைகள்ல 21வது பதுமையான ஸ்வர்ணவள்ளி பதுமை சொன்ன கதையோட சந்திக்கிறேன். அண்டில் தென் சைனிங் ஆஃப், திஸ் இஸ் மீ கார்த்தி ஃப்ரம் ஆர்ஜே கார்த்திகா சேனல். தேங்க் யூ சோ மச், ஹேவ் எ பை, டேக் கேர். மீண்டும் சந்திக்கலாம் சொந்தங்களே. நம் சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பமாகும் பொழுது. அதுவரை நன்றி, வணக்கம்.